கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் வந்து ஜபத்தில் நல்ல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க, அது நல்லதான், தவறு கிடையாது. நம்ம நல்லா ஜபம் பண்ணணும், ஜபத்தின் மூலமாக தேவ உறவை நாம் பெறலாம், ஜபத்தின் மூலமாக ஆண்டவரோடு நல்ல நன்மைகளை பெறலாம்ங்கிற நம்பிக்கை அவசியம். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஜபத்தையே முழுசாக நம்பிடுறாங்க, ஜபமே ஜெயம்னு நம்பிடுறாங்க. சிலர் பார்த்து எந்த ஒன்றுக்கும் ஜபந்தாங்க ஜபந்தாங்க அப்படிம்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஜபந்தான்னு சொல்லுவாங்க. எந்த ஒன்றை கேட்டாலும் ஜபம் பண்ணும், ஜபம் பண்ணும். அப்போ இவங்க என்ன பண்ணா, முற்றிலும் தே டோட்டலி டிபெண்டிங் ஆன் த ப்ரேயர், டோட்டல் டிபெண்டாக மாறிட்டாங்க. வி ஆர் டு பி வெரி கேர்ஃபுல். எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம்னு அவ்வளவு ஜபத்தையே நம்பி இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். யாருடைய ஜபம் ஜெயம்? ஜபிக்கிற எல்லாருடைய ஜபமும் ஜெயம் அல்ல. இடைவிடாமல் ஜெபிக்கிறோம், ஊக்கமாக ஜெபிக்கிறோம், நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், அந்த மாதிரி நம்ம நிறைய விதமாக சொல்லுகிறதுனால அந்த ஜபம் ஜெயத்தை கொண்டு வராது. ஜபத்தையே நம்பி விடுவதல்ல, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கைக்கு மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அதாவது நாம் கர்த்தரை பெற்றுக்கொண்டு கர்த்தரால், கர்த்தருடைய கிருபையால், கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு கவனம் செலுத்தி அதில் முன்னோடிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில் நம்முடைய ஜபங்களுக்கு ரொம்ப வல்லமை உண்டு. இப்போ நாம் வந்து ஜபத்தை மட்டும் நம்பினா எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், எப்படி வாழ்கிற இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. ஜபம் 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 பண்ணால் போதும். ஆண்டவருடைய வேலை என்னன்னா நம்ம ஜபம் பண்ணோம், அவர் வந்து அதை கேட்டுட்டு பதிலளிப்பார். அவர் வேற ஒன்றையும் பார்க்க மாட்டார், இல்லைங்க, வாழ்க்கையை கவனிக்கிறார். அதனால தான் ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 அத்தியாயத்தினுடைய 15 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன்னார். அது மட்டும் எருமையா போன்ற தீர்க்கதரிசிகள் இடத்துல கூட ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணாத அப்படின்ட்டார். அப்போது ஜெபத்தையே நம்பிடாதீங்க. அதுக்காக நீங்கள் ஜெபம் வேண்டான்னு சொல்கிறேன்னா ஜெபம் பண்ணாமல் சும்மா இருங்கன்னு சொல்கிறோம், இல்லவே இல்லை. ஜெபம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஆனால் ஜபத்தை மட்டும் நம்பிடக்கூடாது. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கை முறை மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும். எப்படி? நான் கர்த்தருக்கு முன்பாக சரியாக நல் மனசாட்சியோடு வாழ்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன், அதுலேயே நான் கவனத்தை செலுத்துகிறேன், நான் நற்குணங்களோடு வாழ்வதற்கு போதிய கவனம் செலுத்துகிறேன், நான் தேவ உறவை தேடுகிறேன், தேவ ஐக்கியத்தை தேடுகிறேன், நான் மனதில் வந்து ஆண்டவருக்கு என்னுடைய சிந்திக்கிற செல்வம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் ஸ்டைல், இதற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கணும். இப்படிப்பட்டவள் ஜெபிக்கிற ஜெபம் தான் ஜெயமடைமே அண்டி, நாம் போய் உட்காந்துக்கிட்டு மணிக்கணங்களை ஜெபம் பண்ணிட்டோம், இரவெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டோம், இல்லை ஜெபக்கூட்டம் ஜெபக்கூட்டமாக ஜெபம் பண்ணிட்டோம், இல்லை ஊழியக்காரர்களுடைய ஜெபம் பண்ணிட்டோம், அப்படி ஜெபத்தையே நம்பிட்டோம்னு சொன்னால் தட் வில் பிரிங் அஸ் பிக் டிசப்பாயின்மெண்ட்ஸ். அதனால தான் நிறைய பேர் எவ்வளோ ஜெபம் பண்ணி ஒன்று நடக்கலை பிரதரும்பாங்க. நடக்காதுங்க. உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் மனம் திரும்பியிருக்கீங்களா? மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனம் செலுத்துறீங்களா? தேவனுடைய நோக்கம் என்பதை புரிஞ்சுருக்கிறீங்களா? தேவ இலக்கை முன்னிட்டு வாழ்கிறீங்களா? இவங்களுக்கு கவனம் செலுத்துங்க. கவனம் செலுத்திக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டு விட்டு இந்த போதகர்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஜெபம்தான் ஜெபம்தான் ஜெபம்தான், ஜெபிக்கிறோம் ஒருபோதும் தோக்க மாட்டான், ஜெபிக்கிறவனுக்கு ஒருபோதும் குறைவரா இல்லை. ஜெபிக்கிறதுனால எல்லா குறைவும் போயிடாது, ஜெபிக்கிறனால எல்லா தீங்கும் போயிடாது. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆண்டவராலே மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரால் அழகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கை, ஆண்டவருடைய ஐக்கியத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய ஜெபமெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும், வல்லமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும்.